மாணவர்கள் வேலை தேடுபவர்களாக இல்லாமல் வேலைகளை உருவாக்குபவர்களாக மாற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வலியுறுத்தியுள்ளார் நாக்பூரில் உள்ள இந்திய மேலாண்மை நிறுவனத்தின் புதிய நிரந்தர வளாகத்தை குடியரசுத் தலைவர் நேற்று திறந்து வைத்தார் விழாவில் பேசிய குடியரசுத் தலைவர் மாணவர்களின் தனித்திறமையை கண்டறிந்து அவற்றை மெருகேற்றி ஊக்கவிக்கும் மையங்களாக கல்வி நிலையங்கள் திகழ வேண்டும் என்று வலியுறுத்தினார் மாணவர்களின் எதிர்கால கனவுகளையும் லட்சியங்களையும் பூர்த்தி செய்யும் விதத்தில் கல்வி முறை அமர்ந்திருக்க வேண்டியது மிகவும் அவசியம் என்றும் அவர் கூறினார் புத்தாக்க மற்றும் தொழில் முயற்சியை பாராட்டி ஊக்குவிக்கும் யுகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றும் தொழில்நுட்பம் என்பது வாழ்க்கையை எளிதாக்குவதோடு மட்டுமல்லாமல் பலருக்கு வேலை வாய்ப்புகளையும் வழங்குகிறது என்றும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டார் புதிய நிரந்தர வளாக திறப்பு நிகழ்ச்சியில் மகாராஷ்டிர ஆளுநர் பகத்சிங் கோஷாரி மத்திய அமைச்சர்கள் நிதின் கட்கரி தர்மேந்திர பிரதான் மகாராஷ்டிர சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சித் தலைவர் தேவேந்திர பட்னாவிஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்நிலையில் உச்சநீதிமன்றத்திற்கு புதிதாக இரண்டு நீதிபதிகளை நியமித்து குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் உத்தரவிட்டுள்ளார் இதன்படி குவஹாத்தி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சுதான்ஷு துலியா குஜராத் உயர்நீதிமன்ற நீதிபதி ஜாம்ஷத் பர்ஜோர் பர்திவாலா ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் இதனைத் தொடர்ந்து குவஹாத்தி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக கோட்டேஸ்வர் சிங் செயல்படுவார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது